கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் வேளைக்கிழமை 7 மணி முதல் 7:30 மணி வரையும் உங்கள் நித்தியம் தொலைக்காட்சியிலே குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் நடத்துகிறோம். சபையிலும் நடக்கிறது, நீங்கள் நேரடியாகவும் வரலாம். கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டுகிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் கட்டுகளை அடைப்பார். இயேசுவை நம்பி வாருங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பாட பாட ஆராதிக்க 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 கையை தட்டி சோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குவா. உனக்குள்ளே இருக்கிற எல்லா மாந்திரிகத்தையும் சூனியங்களையும் உன் வீட்டுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் எரிக்கன்னு சொன்னான். இந்த ஆராதனையை கூட சேர்ந்து கரங்களை தட்டி கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நல்ல கரங்களை தட்டி எங்க கூட சேர்ந்து அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி Hallelujah, 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 hallelujah
சீரைச்சாலின் கதவு தரும் சொல்ல கைய தட்டி கைய தட்டி அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லுங்க சொல்லுங்க அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் எனக்காக இறங்கி வந்து காயப்பட்டு நின்று கண்ணீர் நீங்க பாடி துதிக்கும் போது எனக்காக இறங்கி வந்து உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தி உடன்படிக்கை கை தட்டி நான் உண்மை துதிப்பேன் சர்வ வல்லவ என் சொந்தமானா சாவை வென்றவ என் ஜீவனான ஆண்டவரே இன்னைக்கு என்ன நிற்க வைத்திருக்கிறேன் இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய கரத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் என்னை தாங்கினீர்னு சொல்றவங்க மற்ற கரங்களை மேல உயர்த்தி அல்லேலூயா வேண்டும் போதெல்லாம் என் துணையானாரே வாழ்க்கை முழுவதும் அல்லேலூயா ஆவியானவரே ஆண்டவரே உங்க கிருபையில நான் இல்லப்பா சத்துருகள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்களே
இச்சகம் பேசினோரை அடக்கினீரே சகல கட்டுகளை கர்த்தர் உடைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சொல்லுங்க வேண்டும் போதெல்லாம் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் இன்பதிலானாரே ஆராதிப்போமே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் இந்த அற்புத நேர நிகழ்ச்சியில ஒவ்வொரு குடும்பத்துல உங்க வல்லமை இறங்கி இருக்கட்டும் தடைகள் உடைந்து போகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் வாசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் 69 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உமது முகத்தை உமது அடியானுக்கும் மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் நீ என் ஆத்துமாவின் இடத்திலே வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் இந்த உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் எதற்காக உபவாசப்படுகிறேன் தெரியுமா என் குடும்ப விடுதலை ஆகணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் ஆவியானவரே என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் உடையணும் நீ தீவிரமா இறங்கி வாங்கப்பா நீ தீவிரமா இறங்கி வாங்க மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உமது முகத்தை உம்முடைய அடியானுக்கு மறையாதேயும் ஆண்டவரே நான் வியாகுலப்படுகிறேன் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கும் மறைக்காதீங்க ஆண்டவரே என் முகத்தையும் மறந்துடாதீங்க எனக்கு விரோதமாய் எழும்பின அநேகர் உண்டு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ண வருகிறார்கள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதம் என்று தாவீது சொன்னாரே வாசிக்க கேட்கலாம் உமது முகத்தை உமது அடியானுக்கு மறையாதேயும் ஆண்டவரே நான் வியாகுலப்படுகிறேன் வெளியே வர முடியாத கஷ்டப்படுகிற ஆண்டவரே நான் நடக்க முடியாத கஷ்டப்படுகிற ஆண்டவரே நான் ஆகாரம் சாப்பிட முடியாத கஷ்டப்படுகிற ஆண்டவரே என் பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தை நான் பார்க்க முடியல ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே குடும்பத சாம எண்ணிக்கை உடையும் ஆண்டவரே எனக்கு தீவிரமாய் செவி கொடுங்க ஆண்டவரே தாகத்தால் என் தொண்டை வறண்டு போகிறது ஆண்டவரே என் கண்கள் பூத்து போயிருக்கிறதப்பா இன்றைக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே இன்னைக்கு இந்த அற்புத நேரத்தில் நீ இறங்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துல நீ இறங்கும்படியா வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் 70 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தாவீது சொன்னான் யா பிராணனை வாங்க தேடுறாங்க ஆண்டவரே வெக்கி ஞானுவார்கள் எனக்கு விரோதமாய் என்னைக்கு நான் சாவன் நினைக்கிறாங்க ஐயா என்னைக்கு என் பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் நடக்காது திரும்பி வர நினைக்கிறாங்க ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தர் இந்த இரவில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் வாசிக்க கேட்கலாம் என் பிராணனை எனக்கு தீவிரமா குணமாக்குங்க எனக்கு தேவ செய்த தலைப்பு தீவிரமாய் உன்னை குணமாக்குவேன் 70 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள் வாசி கேட்கலாம் அழுது கொண்டிருக்கிறீங்களா ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய யாருமே இல்லையே ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நீர் கடந்து வருவீராக என்னை தீவிரமாய் குணமாக்கும் ஆண்டவரே ஜபாலயத்தில் சொல்ற ஆண்டவரே என்னை தீவிரமாய் குணமாக்கும் ஆண்டவரே என் பிள்ளை மரண வேதனைப்படுகிறது
ஆகார் சொல்றார் ஆண்டவரே தீவிரமாய் என் பிள்ளையை சாகிறதை என்னால பார்க்க முடியல பிள்ளை சாகிறதுக்கு முன்பு நீ இறங்கி வாங்க ஒரு நீர் ஊற்றை உண்டாகும் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு தீவிரமா உன்னை குணமாக்கணும்னு சொன்னார் உன்னை தீவிரமாய் விடுதலையாக்கணும்னு சொன்னார் நீ துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்க கூடாது நீ பாவி நிக்கிற வழியில நிக்க கூடாது நீ பரியாச கூட்டத்துல நீ உட்கார கூடாது நீ விடுதலை ஆகணும்னா நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் உனக்குள்ள பரிசுத்த சிந்தனை இருக்கணும் உனக்குள்ள தேவனுடைய பயபக்தி இருக்கணும் பயப்படுதல் இருக்கணும் தேவனுக்கு நீ பயப்படுற பயம் உன்னை விடுதலை ஆக்கும் நீ நடுநடுங்கி இன்னைக்கு பேருக்காக நீ உபவாசம் இருக்காத ஐயோ 40 நாளுக்கு நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் 40 நாளுக்கு இதெல்லாம் நான் ஆடம்பரமான வாழ்க்கை மாட்டேன் ஆனா 41 நாள் எல்லாத்தையும் செய்வேன் உனக்கு விடுதலை கிடைக்காது இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு ஆண்டவரே 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 நீர் என்று எனக்கு யாருமே கிடையாது ஆண்டவரே ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் இப்படிதான் நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன் ஆனா எனக்கு பதில் கிடைக்கல ஆனா எனக்கு தீவிரமாய் வரணும்னு சொன்னா இன்னைக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என் சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்க்கை என்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் நீ ஒப்பு கொடுத்து பாரு ஒப்பு கொடுத்து பாரு தீவிரமாய் ஆண்டவர் வருவார் இறங்கி வருவார் புதிய பாட்டிலே சவுலுக்கு கர்த்தர் இறங்கி வந்தா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்பினார் ஒருவன் பார்வையற்று இருக்கிறான் வழி தெரியாம இருக்கிறான் இரண்டாவது யூதர்கள் அவனை கொலை செய்ய வகை தேடின போது கர்த்தர் அவனை தப்பித்துக் கொள்ள ஒரு ஜன்னலை தீவிரமாய் திறந்தாரு இன்னைக்கு உன் வாழ்க்கையில திறக்கணும்னு சொன்னா ஒரு கதவு திறக்கணும்னு சொன்னா நீ தப்பித்துக் கொள்ள ஒரு கதவு திறக்கணும்னு சொன்னா உன் தேவனாகி கர்த்தரிடத்துல நீ மனம் திரும்புவாயன்னு சொன்னா முழு இருதயத்தோட அவரை நேசிப்பேன் சொன்னா முழு இருதயமானி அவரிடத்துல சாய்வேன்னு சொன்னா இதோ கர்த்தர் இறங்குகிறார் இதோ ஒரு வல்லமை இறங்குது இதோ ஒரு ரட்சிக்க கூடாதபடி அவர் கைகள் குறுகி போவதில்லை பெற்றுகோ 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 ஆண்டவர் வல்லமை இறங்குது ஆண்டவர் வல்லமை இறங்குது ஆண்டவர் வல்லமை இறங்குது இந்த ஜெப நேரத்துல இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாரு கர்த்தருடைய ஆவியார் பேசிக்கொண்டாரு நீ மனம் திரும்பி சொன்னா உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு குளோரி குளோரி அவன் சொல்றான் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் அப்பா ஆண்டவரே எனக்கு மறைச்சிட்டீங்கன்னா என்னை சீக்கிரமா பிசாசு கொண்டுடுவான் சீக்கிரமா என் குடும்பத்தை அழிச்சிடுவான் என் குடும்பத்தை காப்பாற்ற நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே என் பிள்ளை மரண வேதனை படுகிறது ஆண்டவரே நீர் வரலன்னு சொன்னா என் பிள்ளை மறிச்சிடும் ஆண்டவரே நீங்க வரலன்னு சொன்னா ஆண்டவரே என் காரியம் முடிஞ்சிட ஆண்டவரே நான் அந்த இடத்துல வெட்கப்பட்டுருவேன் நான் தலை குடிஞ்சு நிற்பேன் ஆண்டவரே நான் உம்மை நம்பி அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் எனக்கு தீவிரமா இறங்கி அற்புதத்தை செய்யும் வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே வல்லமையின் ஆவியானவர் கையை தட்டி தீவிரமா ஆவியானவர்
மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு தீவிரமா வாங்க. 70:2 சொல்லுகிறது, வாசிக்கலாம். உனக்கு தீங்கு வரும்படி நல்லதான் பேசுவாங்க. உனக்காக ஜெபம் பண்றேன், உள்ள நேரத்தில் நினைப்பாங்க, என்னை விட அவன் வாழவே கூடாது, என்னை விட இருக்கவே கூடாது. உனக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாங்களோ, உனக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாங்களோ, உன் வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாங்களோ, உன் கூட பழகினு யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாங்களோ, அந்த தீங்கு நினைக்கிற ஆவி உங்க எல்லையை விட்டு இன்னைக்கு கர்த்தர் தீவிரமாய் பழகுங்க. உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, உங்ககிட்ட நகை வாங்கியிருப்பாங்க, உங்ககிட்ட அரிசி வாங்கி போயிருப்பாங்க. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, உனக்கு எதிராளி அவன் தான். எவனுக்கு நீ ஆபத்துல உதவி செஞ்சியோ, எவனுக்கு கஷ்டத்துல நீ கை கொடுத்து தூக்கினியோ, அவன் உனக்கு தீமை செய்ய நினைக்கிறான். நீ அவனை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை தீவிரமா இன்னைக்கு விடுதலையாக்க போகிறார். தீவிரமாய் கர்த்தர் விடுதலையாக்க போறாரு, தீவிரமாய் கர்த்தர் விடுதலையாக்க போறாரு. வேத சொல்லுது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி ஞாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி. இன்னைக்கு இரவுல நீ கரெக்டா முழங்கால் படிடு. உனக்கு எவன் தீங்கு வரும்படி செஞ்சிருக்கிறானோ, அவன் அட்ரஸோட உருவத்தோட ஆண்டவனுக்கு ஒரு காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவர் திரும்பி வரும்போது ஏரோதின் ஆவி அவளை கொல்ல நினைத்த போது சொப்பனத்திலே மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் காண்பித்து வேற வழியை கர்த்தர் அனுப்பினாராமா. என் அன்பின் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் இவங்க குடும்பத்திற்கும் இவங்க செய்யற ஊழியத்திற்கும் யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாங்களோ, அவர்கள் வெட்கி வெட்கி தீவிரமாய் வெளியேறுவார்களாக. கைய தட்டி பெற்றுக்கோ, வாசிக்க கேட்கலாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் விரும்புவர்கள் பின்னிட்டு திரும்பி பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக, லட்சை அடைவார்களாக என்பார்கள். தங்கள் அடையும் வெக்கத்தினால், தங்கள் அடையும் வெக்கத்தினாலே பின்னிட்டு போவார்களாக. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன், இத்தனை நாள் நீ கத்திருந்த, ஐயோ எனக்கு வலிக்குது, ஐயோ எனக்கு மயக்கம் வருது, ஐயோ எனக்கு கேர் வருது, ஐயோ என்னால நிக்க முடியல, எனக்கு தலை சுத்துது, ஐயோனு கத்திருந்த உன் வாழ்க்கையில கத்துடைய ஆவி என்ன சொல்றாரு, உனக்கு எவன் தீங்கு நினைச்சானோ, எவன் உனக்கு பொண்ணாங்க நினைச்சானோ,
இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஐயோ என்ற கர்த்தருடைய சத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு, உண்டு பண்ண போறாரு, உண்டு பண்ண போறாரு, உண்டு பண்ண போறாரு. கீழே வசனத்தை வாசி கேட்கலாம். उड़को नानो व्याम्यम अंत्यम का अभुत नव।